Fury Media presents. ஒரு சொத்து ஓசப்பு நானாவும் மூசிம் மாஸ்டரும் வாராங்கோ வாராங்கோ வாரா. நல்ல வேலை செய்யத்தான் போடணும். அட்டியும் உங்களுக்கு துண்டக்கொலை உடஞ்சி செஞ்சு வச்சான். என்ன கலீரமுண்ட பாருங்க, எவ்வளோ கஷ்டத்தை நான் வாழ்கன். நல்ல ஒரு மனைவி தாரணையில் தந்தான் பாருங்க. நான் இவரை தேடிக்கிட்டு நீக்கியன் பாருங்க. இவனுக்கு நானும் என்னை குடும்பமும் படுத்த பாட்டு சரியான கஷ்டமாக்க. எனக்கு இவன் செஞ்சு வச்சுட்டு போனான் ஒரு புரோக்கர். எனக்கு ஆகவே மோசமான முறையில் செஞ்சான் பாருங்க. நான் இழிவாக இருக்கேன். இவனை தேடிக்கிட்டு தான் நான் இவன் நீக்கேன் பாருங்க. இவனை தேடிக்கிட்டு தான் நீக்கேன். சார் தனியாக தனி பேச்சு நிற்கிறீங்க. தனியாவா புரோக்கர்னு வந்தார். நல்ல விஷயம் ஒன்று பேசி தான் தெரியல சொன்னார். நல்ல மனைவி சொன்னாரு பாருங்களே. அவர் வந்து என்கிட்ட சென்னாரு மின்னாஜ் பொடியனுக்கு சூப்பர் இடம் போட்டு செஞ்சு கொடுத்தனு சரி. கடைசியில் பார்த்தா பாருங்க, கடைசியில் உங்கள பெரிய அம்மாவுலே ஓட்டிக்க போல விளங்கு பாருங்க. நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. தாட்டம் பிள்ளையாரி பத்தின மணி இப்ப 4 மணியாக போகுதான்னு நோம்பு ஹாலுக்கு வந்து இங்க தான் படிக்கவா சரியா? ஓ இப்ப ஆள கைய மையமா பிடிச்சிக்கோ. நீங்க சைடுக்கு வாங்கல சாப்பாடு போடவா? ஆனா மாமா கூட வராதே. அந்த மொட்டை மனுஷன் அடிச்ச ஒட்டச்ச விட்டு போ. இன்னும் சரிவாங்க. இனிமேல் ஒருத்தருக்குமே மாமா இல்லாத பொண்ணு தான் கிடைக்கும். எனக்கு கிடைச்ச மம்மட்டி மாமா வல்ல. எலுமுகோ எலுமுகோ, நான் வந்தீங்க பாருங்க. ஒன்னும் கை வைக்கவானும் பாருங்க யூசுப்பானா. நீங்க வந்து இந்த மனுஷனுக்கு செஞ்சு வச்ச கல்யாணம் வந்து பெரிய ஒரு அநியாயம் என்று முறப்பாடு சொல்லுவாரு. என்ன அநியாயம் மாஸ்டர் தாந்தானே பசந்த கல்யாணம் ஜாம் ஜாம் கிளீனா செஞ்சு நல்ல பசந்தான குட்டி சொல்லி கொடுத்த இவருக்கு. இப்ப எல்லாம் மறுபக்கம் ஆயிக்குது. எடுத்த மறுபக்கம் நீங்க டபுள் தட்டு உடு உடுக்கன்னு சரி சொன்னா ஒன்றுமே ஒன்றுமே அது செய்தி வயல்தான்னு சொன்னா எல்லாம் பார்க்க போனா பெரிய ஒரு ஜில்மால் ஏமாத்துன்னு சொல்லி என்னிட வழி முறப்பாடு. ஐயோ மாஸ்டர் எவ்வளவு பசந்தான வயல் நான் நல்ல கிளீன வயலை காட்டி கொடுத்த அவருக்கு. யோசிச்சு பாருங்க யூசுப்பனா, புரோக்கரோட வேலையை நேர்மையா செய்யணும் சரியா? இஸ்லாத்துக்கு முரமாட்டமாக செய்யப்படாது. நாங்க இது பாருங்க ரமலா மாசத்துல கேடுவோம். ரமலா மாசத்துல இந்த பொடிய எவ்வளவு தூரத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிப்பா புஞ்சாயோட இந்த தலை இந்த பெருநாளை கொண்டாடுறதுக்கு நீங்க கடைசியில வந்த தலை வலிய மண்ணே போட்டுட்டீங்க. ஐயோ மாஸ்டர் கொஞ்சம் சப்ஜெக்ட் கொஞ்சம் கேளுங்க. இவர்கிட்ட நான் சொன்ன பொண்ணுண்டா நல்ல பசந்தான புள்ள கிள்ளி மாதிரி பொண்ணு சொல்லி. ஆனா எந்த நேரம் செம சளி படிஞ்சு கூட நிக்கியா உங்களுக்கு அந்த மாதிரி பொண்ணுண்டு இந்த மாதிரி மனுஷன் கிடைக்கிறது கேக்கா துணியாவில இக்கடைக்கு பொண்ணுண்டா பசந்தான குட்டி எடுத்து கொடுத்தான். வெறும் போய் கீரிப்புள்ள மாதிரி பொண்ணு கீரிப்புள்ள மாதிரி ரெண்டு சட்டு கூட காட்டினாரு. எவ்வளவு செலவு எங்களுக்கு கல்யாணத்துக்கு? மற்றது டாடா பிஎன்டபிள்யூ பஸ் தான காரணம் காட்டினா இல்லையா? ஊரா கார காட்டு காட்டினேன் இல்ல காரணம் கல்யாணம் செய்யவா நிக்கணும் சரியா? இங்க வாங்க செல்ல. இங்க வாங்க செல்ல. செல்லி குடுந்து செல்லி குடுந்து மாஸ்டர் இங்க வாங்க செல்ல. செல்லி கிட்ட கொண்டு நான் செஞ்ச கல்யாணத்துல கழுவோம். ஒரு கல்யாணம் பேசினேன் நான். எப்படி கல்யாணம் இன்னைக்கு பசம் தான் நடந்த கல்யாணம் பிஞ்சிட்டு அது வேற பிச்சு கொடுத்து அவங்களுக்கு உள்ளது பிள்ளைங்க உங்களுக்கு. இது கேஸ் வந்து மாஸ்டர் கல்யாணத்தை பேசிச்சேன் நான் அவங்க கிட்ட சென்ன மாப்பிள்ளை கிட்ட சென்னன் பொன் வந்து உங்களோட எடுக்கிறதுக்கு ஒத்த காலில் நிற்கிறது. அப்படித்தானே சந்தோஷம் சந்தோஷமான விஷயம். ஒத்த காலில் நிற்கிறேன்னு சொல்லி ஜான் ஜாமனு கல்யாணம் நடந்துட்டு பலனா மாப்பிள்ளை விட்டு ஃபேமிலி வராங்க. அத்தை இது ஒன்று என்ன விட்டுது குழப்பம் இல்லாத குழப்பம். ஒத்த காலில் நிற்கிறேன் காரணம் வந்து பொண்ணுக்கு ஒரு கால் இல்லை. அப்ப நான் உள்ளது தானே மாஸ்டர் சென்ன போதும் 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 நிப்பட்டுவோம் உங்களோட. நீங்க வந்து அநியாயத்தை செஞ்சு போட்டு அதை சேவ் பண்ண வரவானு. ஐயோ மாஸ்டர் இன்னொரு செய்தி சொல்லி கேட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு மாப்பிள்ளை உண்டு பலமே வெங்காயம் தின்னு அப்ப இவங்களோட ஜன மாப்பிள்ளை வெங்காயம் தின்னு மாப்பிள்ளை வெங்காயம். ஐயோ அது பெரிய ஒரு வேலையா வெங்காயம் தின்னு ரெண்டு செல்லி பார்த்தா மாஸ்டர் மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் மந்திக்கு இது போட்டுட்டு வெங்காயத்தை தின்னு அதில் வாய் நாத்தம் பராமரிக்கிறதுக்கு இவங்க சொல்லிட்டாங்க வெங்காயம் தின்னது பிரச்சனை இல்லையா? சரி நான் உள்ளது தானே சொன்னேன் வெங்காயம் தின்னு தானே நான் சொன்னேன். உங்களோட புரோக்கர் மாதிரிலாம் அப்படித்தான்
நான் மேலுக்கு முன்னு கீக்கத்தை வந்து சொல்லுவாங்க, பின்னு கீக்கத்தை ஒழிச்சுக்கொண்டு. இந்த மாதிரியான முறையில் புரோக்கர் வேலை செஞ்சு நீங்கள் சம்பாதிக்கிறது என்ன பொறுத்த வரையில் அதுவும் ஹலாலன்னு ஹலாலன்னு நினச்சிக்கல வேணும், சுத்த ஹராமன்னு நினச்சிக்கோங்க. இந்த பொடியின் ஊருக்குள்ளே தலை நிமிந்து இருந்த மனுஷன் சரியா, சந்தோஷமாக இந்த மனுஷன் எத்தனை இடத்துல நானே கல்யாணம் பேசிப்பேன் சரியானே, ஒன்றுக்கும் புரியப்படலை. யூசுப்பன் நல்ல ஒரு இடத்துல பேசிக்காரு, அதுக்கு தான் நான் புரிய பண்ணி வரணுண்டார். கடைசியில் வந்து மனுஷன் மாட்டிப்பட்டு கொண்டு சோகமாக என்கிட்ட அப்படி சொல்லல, இவர் இவர் என்னிட சென்ன இப்படின்னு சரி முடிச்சு நுட்டு வரைஞ்ச பேச சொல்லி அப்படி சொன்ன நீங்க அப்படி சின்ன காரணம் என்ன, அப்படிக்கு செல்லுது காரணம் பிஎன்டபிள்யூ காரை காட்டச்சில ரெண்டு சட்டு விட்ட காலச்சில வயலை காலச்சில கடை காட்டச்சில வயல் சேவாலை நிறைய இப்போ நீ உங்களோட மேலே மிஸ்டேக் இருக்கு. இந்த இன்றைக்கு வந்து குடும்ப வாழ்க்கையை வந்து பணத்தால் வந்து அழக்க வேணும், மனத்தால் அழகுங்க. ரெண்டு பேரும் மனமும் ஒன்று ஐந்தா தான் நான் தான் திருமணம் பண்ணி சொல்லுங்க. நீங்கள் வந்து பிஎன்டபிள்யூ காரையும் டபுள் தட்டு ஊடையும் வயலையும் காணியும் பூமியும் கடக்காமலை மையமாக வச்சதால தான் இது நடந்துக்கு. யூசுபிள் ஆனால் சும்மா பெருசாக வயதுக்கு வேணும், நீங்கள் யோசிக்கணும்னு. நான் செய்கிற கல்யாணம் வந்து இஸ்லாத்துக்கு பொருத்தமாக சிறப்பாக குடும்ப குடும்ப வாழ்க்கை ஒழுங்கு அமைதிக்கு தான் செய்ய முடியும் வச்சுக்கணும். ஒரு மாமா அடித்த போகுதான் விரும்புவேன் Ha ha ha!